திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் கனிமொழி எம்பி துவங்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை அமைச்சர் கீதா ஜீவன் துவங்கி வைத்தார். மேலும் ஸ்டேட் பேங்க் காலனியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருத்துவ முகாமை மேயர் ஜெகன் பெரியசாமி துவங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் முகாமை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட சுகாதார பணிகள் உதவி இயக்குனர் பொற்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து நடைபெற்ற போலியோ சொட்டு மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தலைமையில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை முதல்வர் சிவகுமார், மருத்துவர்கள் சைலஸ், குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 1222 போலியோ சொட்டு மருந்து மையங்களில் 5379 பணியாளர்களை கொண்டு 1,34,1999 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். சொட்டு மருந்து வழங்கணும்னு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு முதற்கட்டமாக வட்டார சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், எல்லா ஜிஹெச்சி மருத்துவமனை எல்லா இடத்துலையும் வழங்குறாங்க. அங்கன்வாடி மையங்கள் எல்லாமே வழங்குறாங்க. அதுபோல் 18 சிறப்பு குழுக்கள் வந்து ஒரு மொபைல் குழுவும் இருக்குது. 128 நடமாடு குழுக்களுமே வந்து கோயில் திருவிழா, தற்காலிக குடியிருப்புகள், பஸ் நிலையம், ரயில் நிலையம், எல்லா இடமே, கல்யாண வீடுகள் நடக்கிற இடம், அந்த மாதிரி அங்கே உள்ள குழந்தைகள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. நம்முடைய தமிழ்நாடு அரசு சிறப்பாக இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது வழங்காமல் எந்த பிள்ளையும் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்துகிறேன். இதனை போல் தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனியில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் முகாமை துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார், நகர் நல அலுவலர் சுமதி, உதவி ஆணையர் தனசிங், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன், மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ், ஜெஸ்பர், பிரபாகர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் தெய்வேந்திரன், திமுக தொழிற்சங்கம் மின்வாரிய தலைவர் பேச்சுமுத்து கலந்து கொண்டனர். போலியோ சொட்டு மருந்து வழங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் மேயர் ஜெகன் பெரியசாமி குழந்தைகளுக்கான விளையாட்டு பொம்மைகளை வழங்கினார். அப்பொழுது அனைவரும் 6 வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் மறவாமல் போலியோ சொட்டு மருந்தை கொடுத்து போலியோ இல்லா ஒரு மாநகரத்தை உருவாக்கும் என உறுதிமொழி ஏற்போம் என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். இங்கே பார்க்கணும் கேமராவை. ஆமா ஆமா தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.